அயோத்தி ராமர் கோவில் கும்பாபிஷேகம் ஜனவரி 22ஆம் தேதி நடைபெற உள்ள நிலையில் கட்டுமானம் இறுதி அடையக்கூடிய பகுதிகளை பார்க்கிறோம். ஜனவரி 22ஆம் தேதி இந்த கோவிலுடைய கும்பாபிஷேகம் என்றாலும் இந்த கோவிலுடைய ஒரு பகுதி தான், அதாவது பிரதானமான பகுதி. நீங்க திரையில பார்க்கலாம். ஆம், இவர்கள் கூறுவதை போல வரும் 22ஆம் தேதி ராமர் கோவிலின் கும்பாபிஷேகம் நடக்க உள்ளது. ராமர் கோவிலின் கும்பாபிஷேகம் இன்று நடக்கிறது என்றால் அதற்காக 500 வருடங்களாக போராடி உயிரை விட்டவர்கள் பல 1000 பேர். ராமர் கோவில் இடிக்கும் போதும் இடிக்கப்பட்ட கோவில் மீண்டும் கட்ட வேண்டும் என்றும் போராடி உயிரை விட்டவர்கள் மற்றும் படுகாயமடைந்தவர்கள் மற்றும் போராடி வெற்றி காணாமல் உயிரை விட்ட பல 1000 பேர் நன்மவும் சந்தியும் நாள் வருகின்ற 22ஆம் தேதி. உச்ச நீதிமன்றத்தில் பல ஆண்டுகளாக நடந்து வந்த வழக்கின் தீர்ப்பு வெற்றி பெற்ற பின்பு பாரத பிரதமர் அவர்களின் விடாமுயற்சியால் 5/8/2020 முதல் கோவிலின் திருப்பணிகள் விரைவாக நடைபெற்று வருகிறது. நீங்கள் பார்த்து கொண்டிருக்கும் ஆம் இந்த இடத்தில்தான் குழந்தை ராமர் பிரதிஷ்டை செய்யப்பட உள்ளார். இங்கு எழும்பப்படும் கோபுரம்தான் கர்ப்பகிரகம் என்று அழைக்கப்படும் பிரம்மாண்டமான மண்டபம் வரக்கூடிய இடமாகும். இந்த கர்ப்பகிரக மண்டபம் தான் இப்போது கட்டப்பட்டு உள்ளது. மீதமுள்ள கோவில்கள் கட்டி முடிக்க சில வருடங்களாகலாம். ராமர் கோவில் கட்டப்பட்டு கும்பாபிஷேகம் நடக்கும் இந்த சமயத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கும் நம் அனைவரும் புனித ஆத்மாக்களே, முழுமையாக கட்டி முடித்த பின் கோவில் இப்படித்தான் பிரம்மாண்டமாக இருக்கும். இந்த வீடியோவுக்கு நீங்கள் கொடுக்கும் ஆதரவை பொறுத்துதான் கோவில் இடிக்கப்பட்டது முதல் இன்று வரை நடந்த அனைத்து நிகழ்வுகளும் உங்களுக்கு வீடியோவாக பதிவிடப்படும். அரசியல் மற்றும் ஜாதி மதங்களை கடந்து நாம் மனித நேயத்தை காப்போம். அந்த பகுதியில தான் கோயிலுடைய கர்ப்ப கிரகம் அமைந்திருக்கிறது. இந்த பிரதான மண்டபம் மட்டுமே 22ஆம் தேதி நிறைவடைந்து பிராண பிரதிஷ்டை என்று சொல்லக்கூடிய அந்த விழாவானது நடைபெற இருக்கிறது. பிரதமர் நரேந்திர மோடி உள்ளிட்ட பிரமுகர்கள் இதில் கலந்து கொள்ள இருக்கிறார்கள். இந்த கோவில் முழு வளாகம் என்பது இன்னும் கூட சில ஆண்டுகள் பிடிக்கக்கூடியது. தென்னிந்தியாவில் தமிழ்நாட்டு கோவிலில் இருப்பது போல ஒரு பிரம்மாண்டமான பிரகாரம், அதில் பல்வேறு சன்னதிகள், சூரிய பெருமானுக்கு, அதே போல சிவபெருமானுக்கு, அம்மனுக்கு, விநாயகருக்கு என்று மொத்தமாக 6 கடவுள்களுக்கு, ராமர் போக 6 கடவுள்களுக்கு சன்னதிகள்லாம் அமைக்கப்பட இருக்கின்றன. அந்த கோவில்கள் எல்லாம் இன்னும் நிறைவடையல. நீங்க திரையில பார்ப்பது பிரதானமாக ராமர் கோவில். இதுதான் இந்த கோவிலுடைய மைய பகுதி. அதனது கட்டிட வேலைகள் நடக்கிறது பார்க்கிறோம். இது எந்த கல்லால் ஆனதுன்னு கேட்டீங்கன்னா ஜெய்ப்பூர்லேருந்து பிரத்யேகமாக பிங்க் ஸ்டோன்ஸ் கொண்டு வந்திருக்கிறாங்க. சிற்பத்துக்கு ஏற்றார் போல சிற்ப பணிகளை செய்யறதுக்கு உகந்த கல் என்று இந்த கற்கள் தேர்ந்தெடுக்கப்பட்டு இந்த கற்கள் அழகிய வேலைப்பாடோடு நடக்குது. நாட்டுடைய ஒவ்வொரு பகுதியும் பிரதிநிதித்துவப்படுத்துற மாதிரி கலாச்சார அம்சங்கள் இருக்கு. இதுல மாமல்லபுரத்திலிருந்து பல சிற்பங்கள், இன்னும் சொல்ல போனா மணிகள், கதவுகள்லாம் வந்திருக்கிறத பார்க்கிறோம். தமிழ்நாட்டிலிருந்து பணியாளர்கள் இங்க இருக்கிறாங்க. குறிப்பாக மேற்கிந்தியாவிலிருந்து நிறைய பணியாளர்கள், குஜராத், மகாராஷ்டிரால இருந்து இருக்கிறாங்க. இந்த கோவில்ல கருவறையில குழந்தை ராமர் விக்கிரகம் உற்சவராகவும் புதிதாக ஒரு 3 வடிவத்துல சிலை செதுக்கிறாங்க. பாலராமர், அதாவது ஒரு 4-5 வயது பாலகராக ராமரை செதுக்கிறாங்க. 3 விதமான கற்கள் செதுக்கிறாங்க. ஜெய்ப்பூர்ல இருந்து வரவழைக்கப்பட்ட ஒரு கல் மற்றும் கர்நாடகத்திலிருந்து வரவழைக்கப்பட்ட 2 கற்கள் என்று 3 சிலைகளை பாலராமரா மூலவரா யார் இருக்க போறாங்க, 3 மாதிரியா செய்யறாங்க. அதுல எது தெய்வாதீனமாக இருக்கோ, எது வந்து பார்க்கறதுக்கு சிறப்பாக இருக்கோ, பாலராமர் என்று வழிபாட்டுக்கு சிறந்ததாக இருக்கும் அப்படின்னு தேர்ந்தெடுத்து அது இன்னும் அந்த பணி செய்யல. அவர் தான் மூலவராக இருக்க போகிறார். கர்ப்ப கிரகத்துல ஒரு மூலவர், இன்னொன்று இந்த ராம்லல்லா என்று சொல்லக்கூடிய ராமர், லக்ஷ்மணர், பரதர், சத்ருக்னர் ஆகிய 4 குழந்தை வடிவத்துல இருக்கிறவங்க உற்சவரா இருக்க போறாங்க.
நீங்க திரையில பார்க்கிறது இது வந்து மூன்று தளங்களா இந்த கோயிலை பிளான் பண்ணிருக்கிறாங்க. அதுல இரண்டு தளங்கள் கிரவுண்ட் ஃபுளோரும் முதல் ஃபுளோரும் கட்டி முடிக்கப்பட்டிருக்கு. கட்டி முடிக்கப்பட்ட அமைப்புகள் அப்படின்னு பார்த்தா ஐந்து மண்டபங்கள் இந்த கோவிலை சுற்றி இந்த கர்ப்பகத்த கிரகத்தை சுத்தி இருக்க போகுது. அந்த ஐந்து மண்டபங்கள் ரங்க மண்டபம், கூடு மண்டபம் என்று ஒரு ஐந்து மண்டபங்கள், பிரார்த்தனை மண்டபம், நாட்டியத்துக்கான மண்டபம் என்று ஒரு ஐந்து மண்டபங்கள் இதை சுற்றி இருக்குது. அதுல வந்து ஒவ்வொன்றத்திலையும் அப்படின்னு பார்த்தா ஐந்து மண்டபங்கள் இந்த கோவிலை சுற்றி இந்த கர்ப்பகத்த கிரகத்தை சுத்தி இருக்க போகுது. இங்க பில்லர்ஸ் எல்லாம் பார்க்கலாம். இந்த ராஜஸ்தான் பிங்க் ஸ்டோன்ஸ்ல செதுக்கி இருக்கிறாங்க. ஒன்றுத்திலையும் 30 சிற்பங்கள் செதுக்கப்பட்டிருக்கு. இதுல தசாவதாரம், சரஸ்வதி, சரஸ்வதியுடைய வெவ்வேறு வடிவங்கள், சிவன், பார்வதி என்று பல்வேறு தெய்வங்கள் இதில் செதுக்கப்பட்டிருக்கிறாங்க. இதில் வந்து நம்ம தென்னிந்திய கோவில்கள் இருப்பது போல ஒரு பெரிய கோவில் இதிலெல்லாம் இருக்கிறது போல ஒரு பெரிய பிரகாரமானது இருக்க போகுது. அவங்க சொல்கிறாங்க இந்த பிரகார அமைப்பு என்பது வட இந்திய கோவில்களில் பெரும்பாலும் இல்லை, தென்னிந்தியாவை வந்து ஒரு இன்ஸ்பிரேஷனாக எடுத்துக்கொண்டு ஒரு பெரிய பிரகாரத்தை கட்ட போகிறாங்க. இதில் பல நவீன அம்சங்கள் புகுத்திருக்கிறாங்க. பல சவால்களை சந்திச்சு இந்த கோயிலை கட்டிருக்கிறதாவும் சொல்றாங்க. இதற்கான அஸ்திவாரத்தை எல்லாம் தோண்டும் போது பார்க்கும்போது லூஸ் சாண்டாக இருந்தது. ஸோ ஒரு வலுவான கட்டமைப்புக்கு உகந்த அமைப்பாகவே இல்லை. அதனால ஐஐடி மெட்ராஸுடைய பரிந்துரையை ஏற்று அடித்தளத்தில் ஒரு 15 மீட்டர் தோண்டி அதில் வந்து ஒரு பாறை போன்ற ஒரு அமைப்பை புதிய ரசாயனங்களோடு, நவீன ரசாயனங்களோடு உருவாக்கி ஒரு ஃபவுண்டேஷனையே வந்து வலுவாக கட்டமைச்சிருக்கிறாங்க. அதற்கு மேலே ஒரு கிரானைட். இந்த ஒரு கோவிலானது ஒரு 1000 ஆண்டுகளுக்கு எந்த விதமான ஃபர்னிஷ்மெண்ட்டும் தேவையில்லாமல், ரிப்பேரும் இல்லாமல் இருக்கிறதுக்கு ஏற்றாற் போல கட்டமைக்கிறாங்க. குறைந்தபட்சம் 2500 ஆண்டுகள் நிலைத்து நிற்கும், அதையும் தாண்டி நிலைத்து நிற்கும். ஒரு 1000 ஆண்டுகளுக்கு எந்த ரிப்பேரும் இதற்கு தேவைப்படாது. 2500 ஆண்டுகளுக்கு நிலைத்து நிற்கிற மாதிரி இதை செய்யறோம் அப்படிங்கிறாங்க. அவங்களே இந்த தீர்த்த கஷேத்திர ட்ரஸ்ட், இந்த ராமஜென்ம பூமி ட்ரஸ்ட்லேருந்து பேசும்போது ஒரு படிப்பனை இருக்கு. வட இந்திய கோயில்கள்லாம் தென்னிந்திய கோயில்கள் போல நிலைத்து நிற்கல, அதற்கான காரணங்களை கண்டறிஞ்சிருக்கும். அதில் ஒரு முக்கியமான படிப்பனையா இந்த கோயிலில் நீங்கள் பார்த்தீங்கன்னா 1 கிராம் உலோகம் கூட கிடையாது. இரும்பு உள்ளிட்ட எந்த விதமான உலோகமும் இந்த கோவிலில் கிடையாது. முழுக்க முழுக்க கற்களால் ஆன கோவில். ஏனென்றால் இரும்பு எடுத்துக்கிட்டீங்கன்னா இது குறைந்தபட்சம் இல்லை அதிகபட்சமாக ஒரு 100 ஆண்டுகள் 150 ஆண்டுகள் தான் இருக்கும். இப்போ வந்து இங்கே கற்கள் அப்படின்னு பார்க்கும்போது அதனது ஆயுட்காலம் என்பது அதிகம். தென்னிந்திய கோவில்கள்லாம் முழுக்க முழுக்க கற்களானது. அதனால் அதில் வந்து அந்த அமைப்பையும் அதுலேருந்து படிப்பனையை எடுத்துக்கிட்டு நவீன தொழில்நுட்பத்தையும் புகுத்தி வெறும் முழுக்க முழுக்க கற்களால் ஆகக்கூடியது. இதில் பயன்படுத்தக்கூடிய ஒரே உலோகம் அப்படின்னா ஒரு கிளிப்பு போல காப்பர்ஸை பயன்படுத்துகிறாங்க. அதை தாண்டி எந்த உலோகமும் கிடையாது. முழுக்க முழுக்க கல்லாலான அமைப்பு இது. நாட்டுடைய பல்வேறு பகுதிகளுடைய கலாச்சார அம்சங்களை பிரதிநிதித்துவப்படுத்தக்கூடிய அமைப்புகள் இருக்கு. நான் ஏற்கனவே சொன்னது போல நமது தென்னிந்திய கோயில்கள் இருப்பது போல ஒரு பிரகாரம், அதில் வந்து உபசன்னதிகள்லாம் அமைக்கிறாங்க. அதை தாண்டி ராமாயணத்துடைய முக்கியமான, ராமாயணத்தில் இடம்பெற்ற முக்கியமான ரிஷிகள் வால்மீகி, வசிஷ்டர், அகலிகை, இவங்களுக்கெல்லாம் வந்து தனி ஆலயங்கள் கட்ட போகிறாங்க. நீங்கள் திரையில் பார்ப்பது போல பிரதான மைய கோவில் மட்டுமே தயாராகுது. இந்த முழுமையான கோவில் நிறைவு பெறத்துக்கு, இது ஒரு என்டையர் காம்ப்ளெக்ஸ் நிறைவு பெறத்துக்கு குறைந்தபட்சம் 1 ஆண்டு ஆகும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஜனவரி 22ஆம் தேதி பிரதமர் அவர் காட்டக்கூடிய அந்த இடத்துல தான் கர்ப்ப கிரகம் அமைய இருக்கிறது. அந்த கர்ப்ப கிரகத்தில் தான் பாலராமர் மூலவராகவும் குழந்தை ராமர் உற்சவராகவும் 22ஆம் தேதி அன்னைக்கு காட்சி அளிக்க போகிறாங்க. அந்த விழாவை எப்படி ஏற்பாடு செஞ்சுருக்கிறாங்கன்னா, அதற்கு சில நாட்களுக்கு முன்பாக ஒரு ப்ராசஷன் மாதிரி ஒரு மண்டல பூஜை நடந்து அதில் வந்து அந்த சிலைகளை உள்ளே போய் வைத்து அந்த சிலைகளில் அந்த எந்த சிலையை தேர்ந்தெடுக்கிறாங்களோ அந்த சிலைக்கு கண்கள் கட்டப்பட்டு 22ஆம் தேதி பிராண பிரதிஷ்டை என்று சொல்கிறாங்க. அந்த பிராண பிரதிஷ்டை நடத்தும் பொழுது அந்த அபிஜித் முகூர்த்தம் என்று சொல்கிறாங்க. அந்த அபிஜித் முகூர்த்தத்தின் போது அந்த கண்கள் திறக்கப்படுமாம். அப்பொழுதுதான் அவர் தெய்வ வடிவம் பெறுகிறார். அந்த திருமேனியானது தெய்வ வடிவம் பெறுகிறது என்று ஐதீகம். அதற்கான ஏற்பாடுகள்லாம் நடந்து கொண்டிருக்கிறது. நாடு முழுக்க இருக்கக்கூடிய மத குருமார்கள், ஆகமம் உள்ளிட்ட பல்வேறு நமது
கலாச்சார அம்சங்களுடைய வல்லுநர்கள் இவங்கள்ட்டெல்லாம் ஆலோசனை பெற்று இது செய்யப்படுது. பல நவீன அம்சங்கள் இதில் செய்யப்பட்டிருக்கு. உதாரணத்துக்கு பார்த்தீங்கன்னா இங்கேருந்து ஜீரோ டிஸ்சார்ஜ், இங்கேருந்து வெளியேறக்கூடிய எந்த கழிவும் நகரத்துடைய எந்த அமைப்புக்கும் போக போகிறது இல்லை. இதெல்லாம் சீவேஜ் ட்ரீட்மெண்ட் பிளான்ட்டில் ப்ராசஸ் பண்ணுறாங்க. இதற்குன்னு பிரத்யேகமாக 3 டிஸ்ட்ரிபியூஷன் எலக்ட்ரிசிட்டி டிஸ்ட்ரிபியூஷன் சென்டர்ஸ் இருக்குது. இதில் வந்து இன்னும் பெரிய சவால் வந்து சரையு நதி வராமல் இருக்கணும். அதனால் ஒரு எலிவேட்டட் ஸ்ட்ரக்சராக இது இருக்குது. இன்னும் சொல்லப்போனால் ஒரு இதுவரைக்கும் இந்த பகுதி அவாத் ரீஜன் என்று சொல்லுவாங்க. இன்னும் கூட எக்ஸ்டெண்டட் ரீஜன் இந்த அயோத்தியாவிலேருந்து நேபாள் வரைக்கும் ஏற்பட்ட நிலநடுக்கங்கள்லேருந்து பாடம் எடுத்துக்கொண்டு அதில் வல்லுநர்களை கண்டறிந்து இப்போ இதுவரைக்கும் வரலாற்றில் பதிவான இந்த பகுதிகளில் பதிவான நிலநடுக்கத்தை விட 50 மடங்கு நிலநடுக்கம் வந்தாலும் தாங்கக்கூடிய ஒரு அமைப்பாக இதை கட்டுறாங்க. அவங்களுடைய இலக்கே இது ஒரு அழகுற ஒரு இன்ஃப்ராஸ்ட்ரக்சரல் பியூட்டியாக இருக்கணுங்கிறத தாண்டி இது நிலைத்து நிற்கணும், காலாகாலத்துக்கும் நிலைத்து நிற்கணும், குறைந்தபட்சம் 1000 ஆண்டுக்கு எந்த ஒரு ரிப்பேரும் செய்ய தேவையில்லாத அளவுக்கு ஒரு அமைப்பாக இருக்கணும், அதையும் தாண்டி இது நிலைத்து நிற்கணும். தென்னிந்தியாவில் பெரிய கோவில் போல, நமது மீனாட்சி அம்மன் கோவில் போல, இதில் இருந்தால்தான் நிறைய படிப்பினை கற்றுட்ருக்கோம். தமிழ்நாட்டு கோயிலுடைய அம்சங்களை அடிப்படையாக கொண்டு அது எப்படி இவ்வளவு காலம் நீடித்து நிற்கிறது என்று அதிலிருந்து எடுத்த பாடம், நவீன அமைப்புகளிலிருந்து பாடம், ஐஐடி மெட்ராஸ் உள்ளிட்ட ஐஐடி டெல்லி உள்ளிட்ட பல்வேறு வல்லுநர் குழுக்களுடைய பாடங்கள், இதையெல்லாம் எடுத்துக்கொண்டு தான் இந்த கோவிலானது வடிவமைக்கப்படுது அப்படிங்கிறத பார்க்குறோம். நீங்கள் பார்க்குறீங்க தினந்தோறும் ஒரு 3500 வேலையாட்கள் நாடு முழுக்க குறிப்பாக மேற்கிந்தியாலேருந்து வந்திருக்கிறாங்க. அவங்க இரவும் பகலுமாக பணி செய்ய இருக்கிறாங்க. இன்னமும்